Hi viewers, welcome to Indra Studies YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ மூலமா உங்க எல்லாருக்குமே ரொம்ப சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி தாங்க பார்க்க போறோம். சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து புதுசா ஒரு வேலை வாய்ப்பு வச்சிருக்காங்க. இந்த ஜாப்க்கான சாலரி 45000 ரூபாயில இருந்து 145000 ரூபாய் வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. இந்த ஜாப்க்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை. எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். டோட்டலா 2000 வேகன்சிஸ் கொடுத்திருக்காங்க. இந்த ஜாப் என்ன, நீங்க எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸும் இந்த வீடியோ ஃபுல்லாவே பார்க்கலாம். கடைசி வரைக்கும் இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து நிறைய ஜாப் வேகன்சிஸ் இப்ப அறிவிச்சிருக்காங்க. அதுல எல்லாருமே ரொம்ப ஆவலா எதிர்பார்த்ததுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த ஐபி ரெக்ரூட்மெண்ட் தான், இன்டெலிஜென்ட் பியூரோ ரெக்ரூட்மெண்ட் 2020. இதுல பாத்தீங்கன்னா 2000 வேகன்சிஸ் இப்ப கொடுத்திருக்காங்க. வருஷ வருஷம் இதுல பாத்தீங்கன்னா 1500 to 2000 வரைக்கும் போஸ்டிங்ஸ் அறிவிப்பாங்க. இந்த வருஷமும் 2000 போஸ்டிங்ஸ் அறிவிச்சிருக்காங்க. இந்த ஜாப்க்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன் இப்ப கவர்மெண்ட் கொடுத்துட்டாங்க. நீங்க எந்த டிகிரி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். மத்திய அரசின் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட் மூலமா இந்த ஜாப் அறிவிச்சிருக்காங்க. இதற்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன் நீங்க இதற்கான வெப்சைட்லயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். கீழே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்ஸ் நியூ அப்படிங்கிற ஆப்ஷன்ல ரெக்ரூட்மெண்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஏசிஐஓ 2 ஆர் எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிற கேட்டகரிஸ் கொடுத்திருக்காங்க. ஏசிஐஓ அப்படிங்கிறதுக்கான ஃபுல் ஃபார்ம் அசிஸ்டன்ட் சென்ட்ரல் இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் எக்ஸிக்யூட்டிவ், இந்த கேட்டகரிஸ்ல எடுக்கிறாங்க. இந்த ஜாப்க்கான அபிஷியல் கவர்மெண்ட் நோட்டிபிகேஷன் இதுதான். நீங்க வந்து 19 December 2020 இருந்து January 9 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த எல்லா ஜாப்க்கான அப்ளிகேஷன் ஃபீஸும் நீங்க ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டு மோட்ல கூட பே பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமான லாஸ்ட் டேட் 12 January வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷன்ல டோட்டலா 2000 காலி பீரியட்கள் அறிவிச்சிருக்காங்க. இந்த ஜாப்க்கான சேலரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 44500 இருந்து 120000 ரூபாய் வரைக்கும் இருக்கும். லெவல் 7 கிரேட்ல வந்து கவர்மெண்ட்ல கொடுக்கறாங்க. இந்த ஜாப் அப்ளை பண்றதுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டரியாவும் பாத்தீங்கன்னா நீங்க ஏதோ ஒரு டிகிரி மட்டும் கம்ப்ளீட் பண்ணிருந்தாலே போதும், உங்களுக்கு கம்ப்யூட்டர் நல்லா வொர்க் பண்ண தெரியும் அப்படினா உங்களுக்கு இந்த வேலை கண்டிப்பா கிடைச்சிரும். அதே மாதிரி இந்த ஜாப்க்கான ஏஜ் லிமிட்டும் செட் பண்ணிருக்காங்க. நீங்க 18 வயசுல இருந்து 27 வயசு வரைக்கும் இருக்கீங்கனா கண்டிப்பா எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். அது போக ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸும் கொடுக்கறாங்க. நீங்க வந்து எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்றீங்கனா உங்களுக்கு 5 வருஷம் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்கு. நார்மல் ஜெனரல் கேட்டகரிஸ் அப்ளை பண்றீங்கனா உங்களுக்கு 3 வருஷம் வரைக்கும் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுக்கறாங்க. இந்த ஜாபுக்கு எப்பவுமே நீங்க ஆன்லைன் மோட்ல மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். நீங்க இந்த எல்லா ஜாபுக்குமே அப்ளை பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த கவர்மெண்ட் வெப்சைட்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கணும். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 4 டாக்குமெண்ட் உங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படும். போட்டோ, இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், சிக்னேச்சர், ஸ்கேன்டு காப்பி, இது மட்டும் இருக்கு அப்படின்னா நீங்க ஆன்லைன்ல போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதற்கப்புறம் இந்த ஜாப் நோட்டிபிகேஷன் நீங்க செலக்ட் பண்ணிட்டு இந்த ஜாப்க்கான பேமெண்ட் நீங்க கொடுத்துக்கலாம். நீங்க வந்து நார்மல் கேண்டிடேட்ஸா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 600 ரூபாய் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ், ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் மற்றும் எக்ஸ் சர்வீஸ் மேன் இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து 500 ரூபாய் மட்டும் செலுத்தினாலே போதும். இந்த ஜாபோட செலெக்ஷன் ப்ராசஸ் பாத்தீங்கன்னா மொத்தம் 3 ரவுண்ட்ஸ் இருக்கும். Tier 1, Tier 2 மற்றும் நேர்முக தேர்வு. இதுல பாத்தீங்க அப்படின்னா டோட்டல் 2000 வேகன்சிஸ் கம்யூனிட்டி வைஸ் பிரிச்சிருக்காங்க. நார்மல் அன்ரிசர்வ் கோட்டாஸ்க்கு 989 வேகன்சிஸ் கொடுத்திருக்காங்க. இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸ்க்கு 113 வேகன்சிஸ் இருக்கு. ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு 417 வேகன்சிஸ் கொடுத்திருக்காங்க. எஸ்சி 360, எஸ்டி 121 கேண்டிடேட்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த ஜாப்க்கான சேலரி உங்களுக்கு லெவல் 7 கவர்மெண்ட் பேல கொடுக்கறாங்க. இது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஸ்பெஷல் அலவன்ஸும் கவர்மெண்ட்ல தருவாங்க. இந்த ஜாப்க்கான செலக்ஷன் ப்ராசஸ் உங்களுக்கு 3 ரவுண்ட்ல இருக்கும். Tier 1, Tier 2 மற்றும் Tier 3. Tier 1ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும். ஜென்ரல் அவேர்னஸ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், நியூமெரிக்கல் எபிலிட்டி, இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ், இதெல்லாமே சேர்ந்து டோட்டலாக 100 மதிப்பெண்கள் கேட்பாங்க. 1 hour டைமிங் இருக்கும். நீங்க இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது எந்த சென்டர் செலக்ட் பண்றீங்களோ அங்கே போயிட்டு நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். நீங்க இந்த ஜாப்ல குவாலிஃபை ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு Tier 2 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. இது வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப் ஆஃப் பேப்பர். டோட்டலாக 50 மதிப்பெண்கள் கேட்பாங்க. எஸ்ஏ அண்ட் இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன், பிரீசிஸ் ரைட்டிங், இதெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு 50 மதிப்பெண்கள் கேட்பாங்க. 1 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும். நீங்க இந்த 2 எக்ஸாமுமே கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டைரக்ட் இன்டர்வியூ மட்டும் தான் இருக்கும். இன்டர்வியூக்கு போகும்போது டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக கொண்டு போய்க்கோங்க. இந்த ஜாபுக்கு நீங்க ஆன்லைன்ல மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்றதுக்கான லிங்க் நோட் பண்ணிக்கோங்க, mha.gov.in. இந்த வெப்சைட்டோட லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கீழே கொடுத்துருக்கேன். நீங்க அங்கிருந்து ஓபன் பண்ணி கூட அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்றதுக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1 time ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் யூசர் நேம் பாஸ்வேர்ட் மூலமா தான் போயிட்டு நீங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியும். மேக்ஸிமம் நீங்க குரோம் இல்லாட்டி ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசர் ஓபன் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்க இந்த ஜாபுக்கு ரெஜிஸ்டர் பண்றதுக்கு முன்னாடியே தேவைப்படுற எல்லா டாக்குமெண்ட்ஸுமே ஃபர்ஸ்ட் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அதற்கப்புறம் பர்சனல் டீடைல்ஸ்ல போஸ்ட் அப்டேட்ங்கிற கேட்டகரிஸ் டிஃபால்ட்டா ஃபில் ஆயிருந்திருக்கும். உங்களுடைய பெயர் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களோட நேம் வந்து எப்பவுமே ஃபில் பண்ணும்போது சர்டிஃபிகேட்ஸில் எந்த மாதிரி பெயர் இருக்கோ அது மாதிரி கொடுத்துக்கோங்க. உங்களுடைய மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கீழே ஒரு கேப்சா கோட் கொடுப்பாங்க. அதை கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்ட் கிரியேட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம்.
நீங்கள் இந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் முடித்த உடனே உங்களோட மெயிலுக்கு வந்து இந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. நீங்கள் அதன் மூலமாக லாகின் பண்ணிவிட்டு உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ், ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர் எல்லாமே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் ஆன்லைன்லேயே பே பண்ணிக்கலாம். உங்களுக்கு எக்ஸாமினேஷன் ஃபீஸாக 100 ரூபா கலெக்ட் பண்ணுவாங்க. ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸிங் சார்ஜஸாக 500 ரூபாய் கலெக்ட் பண்ணுவாங்க. நார்மல் கேட்டகரிஸில் அப்ளை பண்ணுறவங்களுக்கு 600 ரூபாய் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 500 ரூபாய் பே பண்ணாலே போதும். சப்போஸ் நீங்கள் இந்த ஜாபுக்கு ஆன்லைனில் பே பண்ண வில்லிங்காக இல்லை, ஆஃப்லைனில் பே பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். அதற்கான ஈச் எல்லாம் இந்த வெப்சைட்டையும் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை மட்டும் நீங்கள் பேங்க்கில் போயிட்டு கொடுத்து பே பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணும்போதே கொடுக்க வேண்டிய எல்லா டீட்டெயில்ஸுமே கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஃபைனலாக நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே நீங்கள் எடிட் பண்ண முடியாது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் வில்லிங்காக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். எல்லாருக்குமே வேலை கிடைக்க வாழ்த்துக்கள். அதே மாதிரி இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு ஷேர் மூலமாக நண்பர்கள் யாரோ ஒருத்தங்க கண்டிப்பாக பயன்பெறுவாங்க. நம்ம சேனலோட அஃபீஷியல் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராமில் வேணும்னு நினச்சிங்கன்னா அதற்கான அஃபீஷியல் லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் ஓப்பன் பண்ணி கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. பிளீஸ் பிகின்ஸ் வித் ஸ்மைல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் யுவர்னஸ் எல்டிஸ்க் யூடியூப் சேனல். மீண்டும் ஒரு அடுத்த பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.